வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது எந்த நாடு, யார் கண்டுபிடிச்சிருக்கா, இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சார்ஜ் பண்ண எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு 4 to 8 hours வரைக்கும் எடுக்குமா? இதுவே ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பண்ணிங்க அப்படின்னா 1 to 2 hoursல் ஆகும். அப்போது இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ஸ்பீடாக சார்ஜ் ஆகிற மாதிரி அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு 2 நிமிஷத்தில் உங்கள் பேட்டரியை ஃபுல் ஆக்குனா எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை தான் இங்கிலாந்தை சேர்ந்த மஹ்ல அண்டு ஆலோட்ரோப் எனர்ஜி அப்படிங்கிற 2 இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து ஒரு சூப்பரான பேட்டரி டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி இப்போ உள்ள மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த பேட்டரியை இப்போ வரைக்கும் ஒரு கான்செப்ட் மாடலாக தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு மாதிரி வடிவமாக தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியோட மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இ வெஹிக்கிள் அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணாது, மணி சேவிங்ஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயோட பயன்பாட்டை குறைக்கும். இந்த மாதிரி ரீசன்ஸை ஒன்று மேலே ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படின்னு இதில் பல நல்ல விஷயம் இருந்தாலும் இந்த இ வெஹிக்கிள்ஸ்க்கு மாறுறதுக்கு பப்ளிக் கிட்ட இன்னுமே ஒரு தயக்கம் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சார்ஜிங் டைம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இங்கிலாண்டை சேர்ந்த இந்த 2 கம்பெனியும் அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரியை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு பப்ளிக் கிட்ட நல்ல நம்பிக்கையை கொடுக்குது. இந்த அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரி ஒரு லித்தியம் கார்பன் பேட்டரி. இதை மேனுஃபேக்சரிங் பண்ண ரொம்ப ரேரான மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படுது. வழக்கமான பேட்டரியை மேனுஃபேக்சரிங் பண்ண யூஸ் பண்ணுற அதே மெட்டீரியல்ஸை வச்சு தான் இந்த பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பேட்டரி ப்ரைஸ் மாதிரி தான் இந்த பேட்டரியோட ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த பேட்டரியை ஸ்பெஷலாக வெயிட் கம்மியாக உள்ள எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்காக மேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹை குவாலிட்டி பேட்டரியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆனோடன் சூப்பர் கெப்பாசிட்டர் கேத்தோடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே ஆர்கானிக் எலக்ட்ரிக் லைட் மூலமாக செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த காரணத்தினால ஹீட் உடனே டிஸ்சார்ஜ் ஆகிடுது. இது மூலயமா அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்டு ஹை எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி அவுட்புட் அப்படிங்கிற 2 விஷயம் நமக்கு கிடைக்குது. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரலாகவே இந்த கேரக்டரை இந்த பேட்டரிக்கு உண்டு அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் உள்ள அல்ட்ரா ஃபாஸ்ட் பேட்டரியை மஹ்லே அண்டு ஆலோட்ரோப் எனர்ஜி இவங்க 2 பேருமே உருவாக்கியிருக்காங்க. இது பயன்பாட்டுக்கு வரும்போது 25 கிலோமீட்டர் ரேஞ்சோட வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆனால் கம்பெனி சைட்லேருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு தகவலும் இன்னும் கொடுக்கல. ஆனால் இது மாதிரி அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரி கூடிய சீக்கிரம் மார்க்கெட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் அழுத்திட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.